வணக்கம். விவசாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர். அந்த நீர் சம்பந்தமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி விவசாயிகள் நுண்ணீர் பாசன திட்டம். இதை பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விவசாயத்துக்கு தேவையான இந்த நீர் பாசனம் மூணு வகையில் தராங்க. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மழைத்தூவான். இந்த மூன்று வகையான பாசனத்தை எவ்வளோ மானியத்தில் நம்ம பெறலாம், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, அந்த நீர் பாசனம் பயன்படுத்துவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது, யார் அணுக வேண்டும், என்னென்ன பயிருக்கு வந்து இந்த நீர் பாசனம் வந்து இருக்குது, இந்த முழு விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த நீர்ப்பாசன திட்டம் வந்து இரண்டு வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று 100% மானியம், இரண்டாவது வந்து 75% மானியம். 100% மானியம்னு பார்க்கும்போது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இது பொருந்தும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த திட்டத்தின்படி மூணு பாசனம் இருக்கு இல்லையா, சொட்டு நீர், ஸ்ப்ரிங்க்லர், ரெயின்கன். இந்த பாசன முறையை 5 ஏக்கராவுக்கு குறைவாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிறு குறு விவசாயிகள்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் 12.5 ஏக்கராவுக்கு அதிகமாக அந்த ரேஞ்சுக்கு 5க்கு மேலே 12.5 ஏக்கராக்குள்ளே நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்க நீர் பாசன முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதர விவசாயிகள் 75% மானியத்தில் நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வருவீங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும், இந்த மானியத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் நில சம்பந்தமான சிட்டா மொட்டை அடங்கல் உங்களுக்கு தேவைப்படும், விஏஓ சான்று தேவைப்படும், உங்கள் நிலத்தினுடைய வரைபடம், அப்புறம் டாப்போ ஸ்கெச், இந்த ரெண்டுமே தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், நீர் மற்றும் மண் பரிசோதனை சான்று. உங்களுடைய விவசாய நிலத்துடைய மண், கிணறு அல்லது போர் இருந்தால் அதனுடைய நீர் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மண் பரிசோதனை நிலையத்தில் சென்று நீங்கள் பரிசோதிக்கலாம். அதனுடைய சான்று, சிறு மற்றும் குறு விவசாய சான்று மற்றும் கிணறு ஆவணங்கள், இதனுடைய ஆவணங்கள் அனைத்தையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்வதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, உரம் மற்றும் நீர்ப்பாசன செலவு பார்த்திங்கன்னா 60% வந்து மிச்சமாகும். நீர் பாசனம் மற்றும் உரம் எதற்கு நம்ம செலவிடுறோம் இல்லையா, அது வந்து 60% வந்து மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க. கூடுதல் மகசூல் கிடைக்கும். நம்ம சாதாரணமாக ஃப்ளட் இரிகேஷன், அதாவது வாய்க்கால் மூலம் தண்ணி பாசும்போது கிடைக்கிற மகசூல் விட இந்த முறையில் நம்ம நீர் பாசனம் செஞ்சோம்னா மகசூல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். நோய் தாக்குதலும் குறைவாக ஏற்படும்ன்றாங்க. குறைவான பணியாட்களே போதுமானது, அதாவது லேபர்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்தமாரி நீர்ப்பாசன முறையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா லேபரும் கூலி ஆட்களும் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருந்தாலே போதுமானது. தண்ணீர் வந்து சிக்கனமாக இருக்கும். இதனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமான தண்ணியில் கூட நம்ம அதிகமான பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம். பர் ட்ராப் மோர் கிராப், அந்தளவுக்கு தண்ணீரை வந்து நம்ம சிக்கனமாகவும் லாபகரமாகவும் பயன்படுத்தலாம். குறைந்த நீரில் அதிக மகசூல், அதுதான் நான் பர் ட்ராப் மோர் கிராப்னு சொன்னேன். ஸோ இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் நம்ம பயிர் செஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான இணையதள முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா tnarticulture.tn.gov.in. இந்த இணையதளத்தில் போய் தான் நம்ம என்ன பண்ணோம், விவசாயிகளை ரிஜிஸ்டர் பண்ணலாம். விவசாயிகள் வந்து தன்னுடைய நிலத்துக்கு எந்த பயிருக்கு இந்த நீர்ப்பாசன முறை, ட்ரிப்போ, ஸ்ப்ரிங்க்லரோ, ரெயின்கோனோ வேணுமோ அந்த நீர்ப்பாசன முறை இதில் போய் தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுற தகவலை தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போயிட்டு MIMIS அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான சில தகவல் வரும். இதில் இருக்கிற tnarticulture.tn.gov.in இதுதான் வெப்சைட் அட்ரஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் ஃபார்மர் நீங்களே போய் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்மர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போ. ஸோ அதில் இருக்க தகவலை நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் படிச்சுட்டு நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். பேசிக்காக என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தகவல் மட்டும்தான் கேட்கும். அந்த முக்கியமான தகவலை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உங்கள் அப்ளிகேஷன் சென்று எம்ஐ நீர்ப்பாசன திட்டத்துக்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் வந்து உங்கள் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற தகவல் வந்து சரியான தகவலாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆதாயம் கொடுங்க, அப்புறம் ஸ்மால் ஆர் மீடியம் ஃபார்மராக செலக்ட் பண்ணுங்கள். நாமளே பதிவு பண்ணுறது தந்தால் செல்ஃப் இல்லைனா கம்பெனியில் டிபார்ட்மெண்ட், இந்த மூணு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பயிர் வகை, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம பயிர் செய்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கிற பயிர் வந்து சில டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. தோட்டக்கலை அண்ட் ஹார்டிகல்ச்சர், ஃப்ளவர் வெஜிடபிள் அப்படின்னு நினச்சா ஃப்ளவர் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து தோட்டக்கலையிலும், இதை தவிர்த்து எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேயும் வரும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். எந்த கம்பெனி கீழே வந்து நம்மளுக்கு இந்த நீர்ப்பாசன திட்டம் வேணும் அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம இதில் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய நில உரிமை,
நம்மளுடைய நிலமா இல்லை குத்தகை எடுத்திருக்கோமா அந்த விவரங்களை நம்ம பதிவு பண்ணணும். எந்த மாவட்டம் வட்டம் கிராமத்துக்குள்ள நம்ம வரோம், விவசாயிகளுடைய பெயர், கைபேசி எண், பாலினம், அப்புறம் நம்மளுடைய தந்தையார் கணவருடைய பெயர், சமூக பிரிவு, எந்த வகுப்பு சேர்ந்தவங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க நம்ம இதில் பதிவு பண்ணணும். நம்மளுடைய குடும்ப அட்டை, பயிர் டைப், கிராப் டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணோம், ஆர்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இது எந்த பயிரோ நம்ம அந்த பயிரை சூஸ் பண்ணலாம். எந்தெந்த பயிருக்கு வந்து இந்த திட்டம் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு முதன்மை பயிரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பயிருக்கு மட்டும்தான் இந்த நீர்ப்பாசன திட்டம் வந்து எலிஜிபிள். இது வந்து அக்ரிகல்ச்சர் கிராப். இப்போ ஆர்டிகல்ச்சர் கிராப் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைப்படி ஆர்டிகல்ச்சர் பயிருக்கு வந்து இந்த நீர்ப்பாசன திட்டம் வந்து எலிஜிபிள். இதை தவிர்த்து வேறு எந்த பயிருக்குமே இந்த நீர்ப்பாசன திட்டம் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, பயிர் வகை என்னென்னா அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பயிரில் வந்து ஒரு சர்வே என்ன பண்ணுறீங்க அந்த தகவலா, இல்லைன்னா பல பயிர் வந்து ஒரு சர்வே என்ன பண்ணுறீங்களா, இல்லைன்னா பல ஒரு பயிரை பல சர்வே என்ன பண்ணுறீங்களா, இந்த மூணு டைப்பில் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் லேண்டுடைய சர்வே எண், சப்டிவிஷன் எண் நீங்கள் இதை கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்கள் லேண்டுடைய டோட்டல் ஏரியாவை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டோட்டல் ஏரியாவில் எந்த பகுதியில் மட்டும் எம்ஐ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அந்த தகவலை நீங்கள் பதிவு பண்ணணும். 5 ஏக்கர் உங்களுக்கு இருக்கிறனாலும் அதில் 2 ஏக்கரா நீங்கள் எம்ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே 2 நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பயிர் விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். முதன்மை பயிர், ஊடு பயிராக பண்ணுறீங்களா, ஊடு பயிராகவும் பண்ணலாம். எம்ஐ வந்து ப்ரைமரி கிராப் ஆர் இன்டர் கிராப், அதாவது முதன்மை பயிர் கொடுக்குறீங்களா இல்லை ஊடு பயிர் கொடுக்குறீங்களா அந்த தகவலை பதிவு பண்ணுங்கள். உங்கள் கிராப்புடைய ஸ்பேசிங், அப்புறம் எம்ஐ ஏரியா, இந்த தகவலாம் நீங்கள் பதிவு பண்ணணும். நீர் ஆதாரம், உங்களுக்கு சொந்தமாகவே நீர் ஆதாரம் இருக்கா இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஓன் கிணறு இல்லைனா ஷேர் கிணறு அந்த தகவலை பதிவு பண்ணுங்கள். எஃப்ஐஜி, எஃப்பிஜி, எஃப்பிஓ இந்த தகவலை பதிவு பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி, இது திட்டத்தின் கீழ் நீங்கள் வரீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்லாம் நோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஒரு நீர்ப்பாசன திட்டம், இதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் இந்த திட்டத்தின் கீழ் எஸ்டபிள்யூஎம்ஏ திட்டத்தின் கீழ் மோட்டார் வாங்கிக்கலாம், பம்ப் செட்டர் வாங்கிக்கலாம், பழுப்பு வாங்கிக்கலாம், நீர் தொட்டி வாங்கிக்கலாம், இதுவும் மானியத்தின் கீழ் தான் வருது. எம்ஐ திட்டத்திற்கு கூடுதலாக சப்ளிமெண்ட்ரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டின்ற திட்டத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அது சம்மந்தமான தகவலை நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நம்பர், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அப்புறம் அதனுடைய பேங்க் பாஸ்புக், அது நீங்கள் அப்லோட் பண்ண. பேங்க் பாஸ்புக் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் செக்கு நீங்கள் ஏதாவது கேன்சல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். செக்கில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் டீட்டெயில் வந்து தெளிவாக இருக்கும். அதனால் கேன்சல்டு செக் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புகைப்படம், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை புகைப்படம், சிட்டா அடங்கல், இது ரெண்டுமே நகல், சிட்டா அடங்கல் ஆகியோடைய நகல், நில வரைபடம், நீர் பரிசோதனை அறிக்கை, ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மருடைய சர்டிஃபிகேட். சரி, வாட்டர் அண்ட் சாயில் டெஸ்ட் எங்கே சார் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாயில் டெஸ்ட் லேப், எஸ்டிஎல் அண்ட் எம்எஸ்டிஎல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்கள் லேண்டுடைய சாயில் அண்ட் வாட்டர் எடுத்து போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அது சம்மந்தமான ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணும். மேற்கொண்ட அனைத்து தகவலுமே கரெக்டாக சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். அவங்க வந்து உங்கள் அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் எம்ஐ வந்து எப்படி உங்கள் லேண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நுண்ணுயிர் பாசன திட்டத்தினுடைய செயல்முறைகள் என்னன்னு பார்ப்போம். எப்படி இதனுடைய ப்ராசஸ் அண்டு இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மர் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட போவோம், ஃபார்மர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இவர் கொடுத்த அப்ளிகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு போவோம். டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு போனவுடனே ஃபார்மர் கொடுத்த அனைத்து தகவலும் டிபார்ட்மெண்ட் வந்து சரியானு செக் பண்ணுவாங்க. அவங்களுடைய பெயர், ஆதார் எண், வங்கி விவரங்கள், அப்புறம் நிலம் சம்மந்தமான அனைத்து ஆவணங்களும் அவங்க கொடுத்த அனைத்து தகவலும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து அந்த கன்சர்ன் கம்பெனி டீலர் அவங்க செலக்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபார்மர் செலக்ட் பண்ண டீலருக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த டீலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மரை என்கொயரி பண்ணிவிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டு அந்த டீலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தோராயமாக அந்த மேப் வரைபடம் எந்தெந்த இடத்துல ஸ்ப்ரிங்க்லர், ரெயின்கன் அண்ட் ட்ரிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச், ஒரு டயக்ராம் ரெடி பண்ணி இணையதளத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. இது கம்பெனியுடைய ஒர்க். இவங்க இணையதளத்தில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் வந்து அந்த லேண்டை ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த ட்ரிப்ளிகேஷன் வரலாமா, அந்த ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் முடிஞ்சோடனே அதையும் என்ன பண்ணுவாங்க, இணையதளத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. இணையதளத்தில் அப்லோட் பண்ணும்போது அதுக்கப்புறம்
அந்த அப்லோட் பண்ண விஷயத்தை வந்து டீலருக்கு தெரியப்படுத்துவாங்க. டீலர் என்ன பண்ணுவாங்க, ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்மருடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது தேவைப்படுதா, இல்லை அரசாங்கம் கொடுக்குற சப்சிடியிலே அந்த உபகரணங்கள் அனைத்தும் அந்த விவசாய நிலத்தில் முழுமையாக சரியாயிடும், மேற்கொண்டு அவங்க எதுவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் ஃபார்மர்கிட்ட ஒரு சைன் வாங்கிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு 100% மானியத்தில் எந்த வித கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னு ஒரு சைன் வாங்கி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க இணையதளத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. இணையதளத்தில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இது அஃபிஷியல் மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு வந்து ஒர்க் ஆர்டர் நம்ம போவாங்க. நீங்கள் இந்த ஒர்க் எடுத்து செய்யலாம், உங்களுக்கு இந்த ஒர்க் எடுத்து செய்கிறதுக்கு இந்த ஃபார்மருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு கம்பெனி வந்து ஒர்க் ஆர்டர் அனுப்புவாங்க. அப்புறம் ஒர்க் ஆர்டர் வந்து கம்பெனிக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து 5 முதல் 10 நாளுக்குள்ள கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒர்க் ஆர்டர் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே சரியான ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்மர் ஃபீல்டில் வந்து இந்த உபகரணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்குது, ஸோ நாம் என்ன பண்ணலாம், அரசாங்கம் கொடுத்த ஒர்க் ஆர்டர் பிரகாரம் அந்த அளவுக்குள்ள மெட்டீரியலை கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் ஃபீல்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபீல்டு விசிட் வருவாங்க. இந்த ஃபீல்டு விசிட் செக் பண்ணி பார்த்துட்டு சரியான உபகரணங்கள் சரியான ஃபீல்டில் சரியான முறையில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, பொருத்தியிருக்காங்களா, நல்ல முறையில் செயல்படுதா, இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் MIMS வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் சென்னையிலிருந்து ஹெட் ஆஃபீஸிலிருந்து அந்த கன்சர்ன் கம்பெனிக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் நுண்ணீர் பாசன திட்டத்தினுடைய செயல்முறைகள். இந்த வழிமுறையில் தான் இந்த நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுது. ஓகே, இப்போ இந்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் யாரை அணுகலாம், ஒன்று நீங்களே போய் இந்த இணையதளத்தில் அப்லோட் பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற வேளாண்மை துறையை சார்ந்த அலுவலர்களை நீங்கள் என்ன அணுகலாம், அங்கே இருக்கிற ஏடிஏ அணுகலாம், வேளாண்மை அலுவலர் அணுகலாம், துணை வேளாண்மை அலுவலர் அணுகலாம், உதவி வேளாண்மை அலுவலரை அணுகலாம், அதாவது ஏடிஏ, ஏஓ, ஏஏஓ, டெப்டிஓன்னு சொல்லக்கூடிய இவங்க யாரை வேணாலும் நீங்கள் அணுகலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டீலரே இருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டீலர்கிட்டே போய் சார் இது போல் லேண்ட் வச்சுருக்கேன், இந்த கிராப்புக்கு வந்து இந்த நீர்ப்பாசன முறை தேவைப்படுது, அந்த நீர்ப்பாசன முறை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பதிலாக அந்த ஆவணங்கள் அனைத்தையும் அவங்களே வெப்சைட்டில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாகவே அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கி கம்பெனி மூலம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நுண்ணீர் பாசன திட்டத்தை பற்றி முழு விவரங்களும் இது தான். இதுபோல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டி தமிழ் டெக்னாலஜி என்ற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.